ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் செய்திகளை நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து எட்டு ரன் வித்தியாசத்தில் ஒரு த்ரில்லிங்கான வெற்றியை வந்து பெற்றாங்க இந்த போட்டியில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி இரண்டு இடத்துல வந்து தப்பு பண்ணி இருப்பாரு அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான இரண்டாவது ஒருநாள் போட்டியில பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்திய அணி வந்து பேட்டிங் செஞ்சாங்க இந்திய அணி பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி தவிர வேற யாருமே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து இருநூத்தி ஐம்பது ரன்கள் எடுத்த நிலையில் அனைத்து விக்கெட்டுகளும் இழந்துட்டாங்க அதனை தொடர்ந்து பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி வந்து தொடக்கம் சிறப்பாக அமைஞ்ச போதிலும் நடுகள வீரர்கள் வந்து யாருமே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல கடைசி ஓ கடைசி ஒரு ஓவரில் பதினோரு ரன்கள் தேவைப்பட்ட நிலையில அந்த ஓவரை சிறப்பாக விஜய் சங்கர் வந்து இரண்டு ரன்களை மட்டுமே விட்டு இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி அந்த அணி ஆல் அவுட் ஆகிட்டார் இதன் மூலமா இந்திய அணி வந்து எட்டு அணி வித்தியாசத்தில் அபரமான த்ரில்லிங்கான ஆன வந்து பெற்றுட்டாங்க இந்த போட்டியில் இந்திய அணியின் பவுலரான ஜஸ்பிரீத் பும்ரா குல்தீப் யாதவ் விஜய் சங்கர் இவங்க எல்லாமே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க அதே போல பேட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து ஒரு சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு ஆனால் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான சிங் தோனி பார்த்திங்கன்னா இந்த ஆட்டத்தில் ஐந்தாவது இடத்துல இறங்குவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ஆறாவது இடத்துலையும் கிளம்பிறங்காமல் ஏழாவது இடத்துல வந்து களமிறங்கினாரு அவர் வந்து இந்த போட்டியில் நிலைத்து நின்று கோலிக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அவர் வந்து தான் சந்தித்த முதல் பந்திலேயே வந்து கோல்டன் டக்காகி வெளியேறிட்டார் இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து அப்படின்னே சொல்லலாம் இந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனி செஞ்ச முதல் தவறு இதுதான் அதே போல் இரண்டாவது தவறு என்ன அப்படின்னா இந்திய அணி ஃபீல்டிங் செய்யும் போது கேதவ் ஜாதவ் வந்து தன்னோட ஓவரை வந்து வீசினார் அப்போ வந்து ஆஸ்திரேலிய அணியின் பேட்ஸ்மேனான ஹேண்ட்ஸ்காம் வந்து களத்தில் இருந்தார் அந்த அணி வந்து நூற்றி ரன்களுக்கு நாலு விக்கெட்டுகள் வந்து இழந்து தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் ஹேண்ட்ஸ்காம் கொடுத்த ஒரு கேட்ச் வாய்ப்பு வந்து மகேந்திர சிங் தோனி வந்து நழுவ விட்டுட்டாரு இதை பார்த்த கேதவ் ஜாதவ் மற்றும் இந்திய கேப்டன் விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஆச்சரியத்தில் வாழ்ந்துட்டாங்க ஏன் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி வந்து சாதாரணமாக ஒரு கேட்சில் வந்து தவற விட்டுவே மாட்டார் அதுவும் இது இது மாதிரி ஒரு ஈஸியான கேட்சை வந்து அவர் தவற விட்டது வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குமே மட்டும் இல்லாமல் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்குமே வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு இந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனி செஞ்ச இந்த ரெண்டு தவறு மூலமாக பார்த்திங்க அப்படின்னா யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்து நமக்கு வந்து நினைவு கூறுது ஆனால் அடுத்த போட்டியில் மகேந்திர சிங் தோனி கண்டிப்பாக இதெல்லாம் சரி செஞ்சு கோரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த போட்டியில் இந்தியா இனி வின் பண்ணாங்க அப்படின்னா ஐந்து போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடர் மூன்றுக்கு ஜீரோ அப்படின்ற நிலையில் கைப்பற்றி முன்னிலை வைப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி